மகளை மாதா, பார்ப்பொற்று மண்ணை விழா நாட்களில் பலவிதமான பிரம்மாண்ட ஆபரணங்களாலும் ஆடைகளாலும் அலங்கப்பட்ட வழக்கத்தில் ஏதோ கண்ணுக்கினிய மனம் குளிர மகளை மாதா தொட்டிலில் தவழ்ந்திருப்பது நமக்கு பேரானந்தத்தை அளிக்கிறது. பிறந்த அனைத்து பிறப்புகளையும் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறும் வார்த்தைகள் இந்த தொட்டிலை பார்க்கின்ற பொழுது இது குழந்தை பிறக்கவில்லை, மாறாக அன்னை பிறந்திருக்கிறாள் என்றும் கூறும் அதிசயம் இந்த தொட்டிலில்தான் இருக்கிறது. மாதாவின் பிறப்பு ஒரு அதிசயம். மற்றொரு அதிசயத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக மாதா இந்த பிறப்பை ஏற்கின்றார். இறைவன் மரியன்னையை மாசற்றராகவும் அமல உற்பத்தியில் படைத்தார். பிறப்புக்கு பின் இறப்பு வரை மரியன்னை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் நிழலில் தன்னுடைய வாழ்க்கையை திணித்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அனைத்தையும் தியானித்து ஜெபித்தார். இந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் பக்தி முயற்சியில் மேற்கொண்ட இந்த குழந்தையினுடைய இந்த ஒரு பக்தி முயற்சி 1697 1744 இந்த மரியன்னையினுடைய குழந்தை வடிவ பக்தியானது தொடங்கியது. புனித கிளாராவின் ஏழை சபையில் இருக்கின்ற கண்ணீர் இசபெல்லா சியரே ஃபோர்னரி என்ற ஒரு கண்ணீரால் இதை உருவாக்க செய்யப்பட்டு அன்று முதல் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் போர்களுக்கு மத்தியில் போராட்டங்களையும் தாண்டி இந்த குழந்தை மாதா பாதுகாக்கப்பட்டு இறுதியாக இரக்கத்தின் கண்ணீர் சபைக்கு அருளப்பட்டு அவர்கள் மூலமாக அன்னையின் பிறப்பு நாள் என்று இதை சாபம் செய்து அதிலிருந்து அவளுக்கும் நவநாள் எடுத்து கொண்டாடினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கம் மற்ற நாடுகளுக்கும் ஏன் நம் இந்தியாவுக்கும் ஒரு சில மாநிலங்களில் இந்த நவநாளானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய மாபெரும் கொடை. அவள் மூலமாகத்தான் மீட்பு உலகிற்கு வந்தது. ஆகவே மழலை மாதா நம்மை காண்கிறாள், நம்மை பார்த்து சிரிக்கிறாள், நம்மிடம் வர ஆசைப்படுகிறாள். இந்த அன்னையை நம்முடைய வீட்டிற்கு கொண்டு செல்வோம். இந்த அன்னையினுடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் அளிப்போம். அன்னை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை கேட்க அவளோடு இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இன்ப துன்பங்களை அறிந்து கொள்வதற்கு அவளோடு இருக்கிறாள். நம் அன்னையை நாம் எடுத்து அன்னையோடு வாழ்ந்து இந்த அன்னையினுடைய பிரசன்னம் முழுமையாக அவருடைய பரிந்துரையின் மூலமாக நம் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட தொடர்ந்து இந்த மகளை மாதாவோடு நம்முடைய பயணத்தை நாம் தொடங்குவோம்.